வணக்கம், அணிந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்ட். இரவு 10:30 பிரதான செய்தி அறிக்கையுடன். சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலோட அணிந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜூடின் சிந்துஜன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அரச வைபவங்களுக்கு அரச நிறுவனங்களை மாத்திரம் பயன்படுத்துவாரு ஜனாதிபதி பணிப்புரை. பாராளுமன்றத்தை கலக்கும் வர்த்தமானி மீதான இடைக்கால தடை நாளை மறுதினம் வரை நீடிப்பு. நரியின் பாத்திரத்தை ஏற்று ரணில் விக்ரமசிங்கே செயல்படுவதாக மக்கள் விடுதலை முன்னணி தெரிவிப்பு. பல பகுதிகளில் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இன்றும் பணி பகிஷ்கரிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். பாராளுமன்றத்தை கலைக்கும் வகையில் விடுக்கப்பட்ட வர்த்தமானியை இடைநிறுத்தி பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவை நாளை மறுதினம் வரை நீடித்து உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்தது. வர்த்தமானிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள 12 மனுக்கள் மீதான 3 நாள் விசாரணை நிறைவு செய்யப்பட்டு மேலதிக விசாரணை நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நீதியரசர் நளின் பெரேரா தலைமையிலான 7 பேர் கொண்ட நீதியரசர்கள் குழாம் இந்த மனுக்கள் மீதான விசாரணைகள் இடம்பெறுகின்றன. ஜனாதிபதியின் வர்த்தமானியை ஆட்சி வைத்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களின் இடை மனுதாரர்களாக இணைந்த பாராளுமன்ற உறுப்பினர் உதயகாமன் பில உள்ளிட்ட 5 மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் இன்று நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் தமது வாதங்களை முன்வைத்தனர். வீதி ஒழுங்குமுறைகளை பாதுகாக்க முயன்றால் நோயாளி மரணிக்கலாம் எனவும், கவலைக்கிடமாக உள்ள நோயாளிக்காக வீதி ஒழுங்குமுறைகளை கவனத்தில் கொள்ளாது வாகனத்தை செலுத்தும் உரிமை ஆம்புலன்ஸ் சாரதிக்கு உள்ளது என ஜனாதிபதி சட்டத்தரணி காமினி மாரப்பன நீதிமன்றத்தில் இன்று தெரிவித்தார். நெருக்கடி நிலையொன்றை தவிர்க்கும் வகையில் மக்களின் இறைமையை பாதுகாக்கும் நோக்கில் ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைத்ததாகவும் ஜனாதிபதி சட்டத்தரணி சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதியின் இந்த நடவடிக்கை தவறானது என தீர்மானித்து வர்த்தமானி செல்லுபடியற்றதாக்கப்பட்டால் மீண்டும் பாராளுமன்றத்தை கூட்டி அதனை கலைக்குமாறு ஜனாதிபதியிடம் கோர வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற கூட்டத்தொடர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அதனை கலைந்து பொது தேர்தலை அறிவிப்பதற்கான அதிகாரம் ஜனாதிபதிக்கு உள்ளதாக இடைமனுதாரரான பேராசிரியர் சன் ஜாசுமன சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி காமினி மாரப்பன சுட்டிக்காட்டியுள்ளார். இத்தகைய மோதல் நிலை இந்திய பாராளுமன்றத்தில் ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் நிறைவேற்றிய தீர்மானத்தினூடாக பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதால் மோதல் முடிவுக்கு வந்ததாக இடைமனுதாரரான பேராசிரியர் ஜெகத் வல்லபத் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி கூறியுள்ளார். பாராளுமன்றத்தை கலைக்கும் வகையில் ஜனாதிபதி விடுத்த வர்த்தமானியை ரத்து செய்யுமாறு மனுதாரர்கள் விடுத்துள்ள கோரிக்கைக்கு இடமளித்தால் நாட்டில் நெருக்கடி நிலை ஏற்படும் அபாயம் உள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி மனோகரடி சில்வா இன்று உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க முடியாத நிலையை நாட்டில் உருவாக்காமல் இடைக்கால தடை உத்தரவை தளர்த்தி மக்கள் தாம் விரும்பிய உறுப்பினர்களை தேர்தல் மூலம் தெரிவு செய்வதற்கு ஏற்ற சூழலை உருவாக்க வேண்டிய பொறுப்பு உயர்நீதிமன்றத்துக்கு உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பில சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி மனோகரடி சில்வா மேலும் குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்ற கட்டமைப்பில் காணப்படும் சட்ட விதிகளுக்கு அமைய நீதிமன்றம் செயற்பட வேண்டும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி சட்டத்தரணி, எந்த நிலைமை காணப்பட்டாலும் தற்போதைய அரசியல் சூழ்நிலையை கருதி நீதிமன்றம் வழங்கும் தீர்மானத்தை மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டார். பாராளுமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் 19வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ளதாக வாதித்த ஜனாதிபதி சட்டத்தரணி மனோகரடி சில்வா, பாராளுமன்றத்தின் தற்போதைய சூழ்நிலையில் எந்த ஒரு கட்சிக்கும் தெளிவான பெரும்பான்மை பலம் இல்லை என சுட்டிக்காட்டினார். எனவே பெரும்பான்மை மக்களின் பலத்தை வெற்றி கொண்டு பலமான அரசாங்கத்தை உருவாக்குவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குவதையே நாட்டு மக்கள் நீதிமன்றத்தின் மூலம் எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டார். இதேவேளை லோஏஷியா அமைப்பின் தலைவர் கிறிஸ் லியோன் மற்றும் அந்த அமைப்பின் முன்னாள் தலைவர் பிரசாந்த் குமார் உள்ளிட்ட உள்நாட்டு வெளிநாட்டு பிரதிநிதிகளும் இன்றைய விசாரணைகளை கண்காணித்தனர். மகா சோசனிய தத்துவம், ஐதிகாசிக கேதவாச்சகம். மிகவும் மோசமான நிலைமையே தற்போது ஏற்பட்டுள்ளது. வரலாற்றில் ஏற்பட்ட மிக மோசமான நிலைமையாகும். எமது நாட்டின் அனைத்து விடயங்களும் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளன. கோடிக்கணக்கான முதலீடுகளை நாம் இழந்து வருகின்றோம். அரசியல் குரோதம் காரணமாகவும் அதிகார ஆசை காரணமாகவும் 220 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது அகப்பை ஜனாதிபதியின் கையிலேயே உள்ளது. மிக விரைவில் அரசியல் அமைப்பிற்கு ஏற்ப அக்டோபர் 26ஆம் தேதிக்கு முன்னர் காணப்பட்ட நிலைமையை மீண்டும் அவர் ஏற்படுத்தி நாட்டின் சட்டப்பூர்வமான பிரதமரான ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான ஐக்கிய தேசிய முன்னணிக்கு அரசாங்கத்தை வழங்குவதற்கு அவர் செயற்பட வேண்டும். ஜாதிக பெருமுனு ஆண்டு ஏகாபத்தவுனு ஜாதிக ஆண்டு
ස්ථාපනය කරන්නට මට හැකියාව ලැබෙවි. මේ රටේ ආණ්ඩුවක් නැති එමද නාටිල් அரசாங்கம் ஒன்று இல்லாத 72வது மணித்தியாலத்தை நாம் கடக்கின்றோம். இதனால் நாட்டில் பாரிய பிரச்சனைகள் உருவாகியுள்ளன. தீர்மானங்களை எடுக்க முடியாத நிலை உருவாகியுள்ளது. நீதிமன்றத்திற்கு இது தொடர்பில் பொறுப்புள்ளது. அமைச்சரவையை செல்லுபடியற்றதாக்கியதன் பின்னர் ஏற்பட்டுள்ள நிலைமையை கட்டுப்படுத்தும் பொறுப்பும் நீதிமன்றத்திற்கு இருப்பதாக நாம் நம்புகின்றோம். இல்லை, ஜனாதிபதி மீது இன்னும் எமக்கு நம்பிக்கை உள்ளது. சரியான சந்தர்ப்பத்தில் நாம் அதனை காண்பிப்போம். நாம் அதனை ஆராய்வோம். அடுத்த வாரமாகும் போது சிறந்த முறையில் செயற்படுவோம். அதன் போது யாருக்கு என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். மக்களின் உரிமைகளை அவர்களுக்கு பொறுப்பு கொடுப்பதற்கே நாம் முயற்சிக்கின்றோம். அதற்கு வேறு காரணம் உள்ளது. திகரு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபத்துமாட்ட மாம ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை நான் என்றும் நேசிக்கின்றேன், மதிக்கின்றேன். எமது கட்சியில் காணப்பட்ட சில முரண்பாடுகளை தீர்த்து ஆக்கபொன் பசை பூசி ஒட்டியுள்ளார். அரசாங்க வைபவங்கள் மற்றும் கூட்டங்களை அரச கேட்போர் கூடங்கள் மற்றும் நிறுவனங்களில் மாத்திரம் நடத்துமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பணிப்புரை விடுத்துள்ளார். அமைச்சுகள், திணைக்களங்கள், கூட்டுத்தாபனங்கள் மற்றும் சபைகள் உள்ளிட்ட அனைத்து அரசு நிறுவனங்களினதும் கூட்டங்கள் மற்றும் ஏனைய நடவடிக்கைகளுக்காக தனியார் ஹோட்டல்கள், சொகுசு ஹோட்டல்களை பயன்படுத்த ஜனாதிபதியின் ஆலோசனையின் பிரகாரம் முற்றாக தடை விதித்து சுற்றுநிறுவம் வெளியிடப்பட்டுள்ளது. மாநாடுகள் மற்றும் செயலமர்வுகளை நடத்துவதற்கு அரசு கேட்போர் கூடங்கள் மற்றும் நிறுவனங்கள் பல இருப்பதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அவற்றை பயன்படுத்தாது அதிக பணம் செலுத்தி அரசு நிகழ்வுகள் மற்றும் நடவடிக்கைகளுக்காக சொகுசு ஹோட்டல்களை பயன்படுத்துவதனூடாக அதிக நிதி வீணாக்கப்படுவதை தடுப்பதற்காக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீதிக்கான குரல் அமைப்பு இன்று கொழும்பில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றினை ஏற்பாடு செய்திருந்தது. இலங்கையில் ஆட்சி செய்த மன்னர்கள் எடுத்த கடுமையான தீர்மானங்கள் காரணமாகவே இலங்கை பாதுகாக்கப்பட்டுள்ளது என நான் நினைக்கின்றேன். தொட்டகை முன்னு விஜயபாக ஆகியோர் தனித்து தீர்மானங்களை எடுத்தனர். கண்டியிலிருந்த மன்னர்களும் கடுமையான தீர்மானங்களை எடுத்தனர். பாராளுமன்றம் மற்றும் அதில் உள்ள உறுப்பினர்களுடன் இணைந்து செயற்பட முடியாதென்றால் ஜனாதிபதி எடுத்த தீர்மானம் சரியானது. தேர்தலுக்கு செல்லுமாறு நாம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். மக்களின் விருப்பத்துக்கு இடமளிக்குமாறு நாம் கேட்கின்றோம். யார் சரியான தலைவர் என்பதை அவர்கள் தீர்மானிப்பார்கள். மக்களின் விருப்பத்தை வெளிப்படுத்துவதற்கு இடமளிக்குமாறு நாம் கலைஞர்கள் என்ற வகையில் வேண்டுகோள் விடுக்கின்றோம். அப்போது பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும். இதேவழி நீதிக்கான குரல் அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வொன்று கொழும்பு விகார மகாதேவி திறந்தவெளி அரங்கில் நடைபெற்றது. பிரபல பாடகர் ரூகாந்த குணத்திலக்கு, லக்ஷ்மண் விஜயசேகர் உள்ளிட்ட கலைஞர்கள் இதில் கலந்து கொண்டனர். பின்னர் அவர்கள் கொழும்பு மாநகர சபைக்கு முன்பாக சத்தியாகிரகம் மேற்கொள்ளப்படுகின்ற இடத்தை நோக்கி சென்றனர். மக்கள் விடுதலை முன்னணி ஏற்பாடு செய்திருந்த மக்கள் கூட்டம் இன்று கம்பஹா நகரில் நடைபெற்றது. இவ்வளவு பிரச்சனைகளை வைத்துக் கொண்டு எதற்காக தடுமாறுகின்றார்கள்? இரண்டு விடயங்கள் உள்ளன. ஒன்று நாமளுக்கு கிரீடம், அடுத்தது வழக்கு. வழக்குகள் காரணமாக வரவில்லை என மஹிந்த ராஜபக்சே என்று கூறியுள்ளார். அவர் கூறுவதால் அது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த சதியை செய்தார்கள். ரணில் விக்ரமசிங்கே தற்போது நாட்டின் போலி காவல் தெய்வமாக மாறுவதற்கு முயற்சிக்கின்றார். ரணில் விக்ரமசிங்கே இந்த ஜனநாயகத்தை பாதுகாத்தார். சிங்கப்பூர் உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டு அதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். ஹம்பாந்தோட்டை துறைமுக ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டார். வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். சனிக்கிழமை சீனர்களுடன் கைச்சாத்திட்டார். அன்று அவருக்கு ஜனநாயகம் தெரியவில்லை. திருகோணமலையில் 16 எண்ணெய் குதங்கள் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்காக பொறுப்பேற்கப்பட்டு கிழக்கு மாகாணத்திற்கான எண்ணெயை விநியோகித்திருந்தால் வருடாந்தம் கூட்டுத்தாபனத்திற்கு 120 கோடி ரூபாய் லாபம் கிடைத்திருக்கும். குதங்களை பெறும் யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது. அங்கீகரிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்தை ரத்து செய்வதற்கான பத்திரத்தை ரணில் விக்ரமசிங்கே சமர்ப்பித்தார். அவர் ஜனநாயகத்திற்கு அமைய செயற்படவில்லை. பாராளுமன்றத்திலும் ஜனநாயகத்திற்கு அமைய செயற்பட்டாரா? கேளிக்கை இடமாகவே அவர் அதனை பயன்படுத்தினார். வருவார், கீதா குமாரசிங்கவிற்கு ஏதோ ஒன்றை கூறுவார், மகிழ்ச்சி அடைந்து வெளியேறுவார். இன்று பாராளுமன்ற ஜனநாயகம் தொடர்பில் கதைக்கின்றார். அவர் பொறுப்பாக செயற்படவில்லை.
இன்று ஜனநாயகத்தின் போலி காவல் தெய்வமாக மாற முயற்சிக்கின்றார். கட்சியின் ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியாதவரால் நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியுமா? குள்ள நரியின் பாத்திரத்தை ஏற்று ரணில் விக்ரமசிங்க தற்போது செயற்படுகின்றார். ராஜபக்ச குழுவிற்கு வழக்குகளில் இருந்து விடுபட வேண்டிய தேவை இருந்தது. அதற்காக அவர்களுக்கு பதவிகள் தேவைப்பட்டன. திருடர்களை பிடிப்பதாக கூறிய ரணில் மைத்ரி ஆகியோர் ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் மத்திய வங்கியை சூறையாடினர். திருடர்கள் வந்து மீண்டும் ஆட்சியை பிடித்தனர். அலரி மாளிகையில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷனா ராஜகருணா இவ்வாறான கருத்தினை தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் உள்ள 225 பேரும் நம்பிக்கை தெரிவித்து கையொப்பமிட்டாலும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என அவர் கூறுகின்றார். இங்குள்ள பாரிய பிரச்சினையை சிலர் புரிந்து கொள்வதில்லை. பாராளுமன்றத்தில் உள்ள 225 பேர் என்றால் முழு நாட்டினதும் மக்களை அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர். பாராளுமன்றம் என்றால் மக்கள். ஜனநாயகத்தின் முக்கிய நோக்கம் பாராளுமன்றமாகும். நாட்டின் 21 மில்லியன் சனத்தொகையை ஏற்றுக்கொள்ள முடியாது என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கூறுகின்றார் என்றால் அது இந்த அளவு பாரதூரமானது. எதுமா பிலிகான்னே நே කියන එක. ତୋର මේක කොච්චර ଭୟାନକද? வேறுவளை கடற்பரப்பில் இன்று 200 கிலோகிராமிற்கு மேற்பட்ட ஹெரோயின் பறிமுதல் செய்யப்பட்டது. இலங்கையில் பறிமுதல் செய்யப்பட்ட 2வது அதிகளவு ஹெரோயின் தொகை இதுவாகும். சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அண்மையில் போலீஸ் அதிகாரிகளை அழைத்து உத்தரவிட்டிருந்தார். அத்துடன் 3 மாதங்களில் சுற்றுவளைப்பு தொடர்பிலான அறிக்கைகளை தனக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். இதற்கு முன்னரும் போதைப்பொருளை ஒழிப்பதற்காக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பிலும் ஜனாதிபதி கூறியிருந்ததுடன் போலீஸ் சேவையை பாதுகாப்பு அமைச்சின் கீழ் கொண்டு வந்தார். கடந்த ஜூலை மாதம் ஜனாதிபதி அமைச்சரவை பத்திரம் ஒன்றையும் தாக்கல் செய்திருந்தார். போதைப்பொருள் கடத்தலில் அதிக அளவில் ஈடுபடுவோருக்கு நீதிமன்றத்தினால் மரண தண்டனை விதிப்பதற்கான அமைச்சரவை பத்திரத்திற்கு அனுமதியை பெற்றுக்கொண்டேன். அந்த அமைச்சரவை பத்திரத்தை அனைவரும் ஒரே தடவையில் ஒருமித்து அனுமதித்தனர். அதனால் அதற்கு தற்போது அதிகாரம் கிடைத்துள்ளது. 2700 மில்லியனுக்கும் அதிக பெறுமதியுடைய ஹெரோயின் தொகை இன்று அதிகாலை போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினால் கண்டுபிடிக்கப்பட்டது. வேறுவளை மற்றும் பலப்பிட்டி கிடைப்பட்ட கடற்பகுதியிலே இந்த போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது. 231.54 கிலோகிராம் எடை கொண்ட இந்த போதைப்பொருள் பாகிஸ்தானிலிருந்து கொண்டுவரப்பட்டிருக்கலாம் என சந்தேகிப்பதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களை 7 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய உள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இந்த சுற்றிவளைப்பில் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகள், போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் கடற்படையின் ஒத்துழைப்பு கிடைத்தது. 38 வயதான திலீப் பிரசன்ன என்ற சந்தேக நபரும், 34 வயதான முகமது ரிஸ்வி, முகமது பார்ஷான் ஆகிய சந்தேக நபர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர். கைப்பற்றப்பட்டுள்ள போதைப் பொருளின் பெறுமதி 2778 மில்லியன் ரூபாய் என தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த சில வாரங்களாக முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் பிரதிபலனாக அவர்களை கைது செய்ய முடிந்தது. அத்துடன் இந்த போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்பு பட்டவர்களுக்கு இடையிலான தகவல்களையும் பெற்றுக்கொள்ள முடிந்திருக்கிறது. இந்த ஹெரோயின் போதைப் பொருள் 2014 பொதிகளில் பொதியிடப்பட்டு 11 சீனி மூடைகளில் மறைக்கப்பட்டு படகு மூலம் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதன் போதே அவர்களை கைது செய்தோம். பாகிஸ்தானிலிருந்து இதனை கொண்டு வந்திருக்கலாம் என சந்தேகிக்கின்றோம். மே ஹெரோயின் தொகையை மெம உறவலட்ட அசுரன்னட்ட ஏத்தே பாகிஸ்தானேதி கேல. இந்த போதைப் பொருள் கடத்தலின் பின்புலத்தில் உள்ளவர்கள் யார்? இந்த கடத்தலின் பின்புலத்தில் யார் இருந்தாலும் இதனை பயன்படுத்துவதன் மூலம் எமது நாட்டின் மனித வளமே அழிவடைகின்றது. இளைஞர்களை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும் வகையில் தொன்கணக்கில் போதைப் பொருளை கொண்டு வருவோரை சட்டத்தின் முன் நிறுத்தி எதிர்கால சந்ததியினரை பாதுகாக்க வேண்டுமல்லவா? இலங்கையில் மோசமடைந்து வரும் அரசியல் கலாச்சாரத்திற்கு எதிராக எழுந்திருவோம் எனும் துணிப்பொருளில் மட்டக்களப்பில் இன்று கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று வலுப்பெற்றது. மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்பாக இந்த கவனயீர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது. இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தில் மட்டக்களப்பு மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டிருந்தனர். பாராளுமன்றத்தில் 225 உறுப்பினர்கள் ஆண்களாக இருக்கும் போதும் பெண்கள் அங்கு 5 பேரே காணப்படுகின்றனர். அவ்வாறான சூழ்நிலையிலும் அந்த பெண்களை விமர்சிப்பவர்களே அதிகமாக காணப்படுகின்றனர். இவ்வாறான ஜனநாயகம் இல்லாத நாட்டில் நாங்கள் இனிமேல் எப்படி அரசியலுக்கு போக விரும்புபவர்கள் கூட தடுக்கப்படலாம்? ஏன் பயம் அச்சம் ஏற்படுகின்றது? வீதியில் இறங்கி நடப்பதற்கு கூட பயம் ஏற்படுகின்றது. போராட்டத்தை தொடர்ந்து கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கையும் இடம்பெற்றது.
கிழக்கு மாகாண ஆளுநர் திருகோணமலையில் உள்ள அலுவலகத்தில் இன்று இதனம் ஊடக சந்திப்பு ஒன்றினை ஏற்பாடு செய்திருந்தார். போலீசார் பிரதேசத்தில் நிலவக்கூடிய பாதுகாப்பு தொடர்பில் எவ்வாறான நிலைக்கும் முகம் கொடுக்க தயாராக உள்ளனர். அதேபோன்று ஜனாதிபதியும் இந்த விடயம் தொடர்பில் அனைத்து தரப்பினருக்கும் ஆலோசனை வழங்கியுள்ளார். சிவில் சமூகத்தினர் என்னை சந்தித்தனர். கடந்த காலங்களில் ஏற்பட்ட கசப்பான நிலைமை எதிர்காலத்தில் ஏற்படக்கூடாது என அவர்கள் கேட்டுக்கொண்டனர். அவ்வாறான விடயம் ஒன்று ஏற்படாத வகையில் பிரதேசத்தை பார்த்துக் கொள்வதே எனது பொறுப்பாகும். மாகாணத்தில் காணப்படும் நல்லிணக்கம், பாதுகாப்பு, சமூகங்களுக்கு இடையில் காணப்படும் நல்லுறவை தொடர்ந்தும் நாம் பேணுவோம். இரணைமடு குளம் வரலாற்றில் முதல் தடவையாக 36 அடியை எட்டியுள்ளது. இரணைமடு குளத்தின் வான்கதவுகள் திறக்கப்படாத நிலையில் கலிங்க ஊடாக நீர் வெளியேற ஆரம்பித்துள்ளது. இதனால் தாழ்வான பகுதியில் உள்ள மக்களை அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. யாழ் அச்சுவேலி தொண்டைமனாறு கடல்நீரை பெருக்கெடுத்துள்ளமையால் வல்லை கிராமத்தைச் சேர்ந்த 100 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக கிராமம் நீரில் மூழ்கியுள்ளது. இதேவேளை தொண்டைமனாறு கடல் நீரிற்கு குறுக்கே கட்டப்பட்டுள்ள பாரிய வான்கதவை திறந்து விடுமாறு பிரதேச மக்கள் அனர்த்த முகாமைத்துவ நிலைய அதிகாரிகளிடம் கோரினர். இதன்போது பிரதேச மக்கள் மற்றும் அதிகாரிகளுக்கிடையே முரண்பாடு ஒன்று ஏற்பட்டது. ஈரம் இல்லாமல் போகும். எங்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து தரணும். கட்டாயம் எங்களுக்கு பாலம் திறந்து விட வேணும். கடல் தண்ணியால நாங்கள் ஆடு மாடு ஒன்றும் பழகில சுடலையில போடுற கழிவு எல்லாம் எங்கண்ட பக்கம் தான் மிதந்து கொண்டு வருது. கால் கால் எல்லாம் புண்ணுகள் வருத்தங்கள் எவ்வளவு இதோட இருக்கிறோம். விளையில விளக்கிட்டு நடந்து முத்தத்துக்கே வரையில்லாத வீட்டுக்கே ஒரு ஏரியா இருக்க வேண்டியதா கிடக்குது. அணையை திறந்து விட்டால் மேலும் வெள்ளப்பாதிப்பு அதிகரிக்கும் வாய்ப்புள்ளதாக நீர்ப்பாசன திணைக்கள பொறியியலாளர்கள் தெரிவித்தனர். வெள்ள நீர் தடுப்பணின்றது ஆரம்ப காலத்தில் இருந்திருக்கு, அழிவடைந்திருக்குது. நிச்சயமாக வந்து நாங்கள் அடுத்த வருஷம் வந்து செய்து கொடுத்துக்குரிய ஏற்பாடுகள் செய்கிறோம். ஆனால் இது நன்னீருக்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம். இதுதான் யாழ்ப்பாணத்தின் மிகப்பெரிய சொத்து. இந்த கட்டத்தில் வந்து ஒன்றுமே செய்யலாது. இப்போ கதவு திறந்தா கூட இது ஒரு 6 DSTs அது கவ பண்ணி இருக்குது. இந்த தண்ணி நாங்கள் ரக்க வலிக்கிறோடையும் வேண்ட நீர்ப்பரப்பு வந்து கூடுமே ஒழியோ அங்கே இருந்த மிருதங்கள்ல இருந்து ஓடி வர தண்ணியெல்லாம் இங்கே ஓடுமே ஒழிய ஆனா வேண்ட நீர் தங்காது வந்து. இலங்கையில் நிலவும் அரசியல் நெருக்கடிக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அலியானா டெப்ளிடிஸ் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்திற்கு ஏற்ப தற்போதைய பிரச்சனையை மிக விரைவில் இலங்கையின் அரசியல் தலைவர்கள் தீர்க்க வேண்டும் என டெய்லி FT செய்திக்கு வழங்கிய செவ்வியில் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த பிரச்சனையில் தமக்கு சார்பானவரும் இல்லை எனவும் அமெரிக்க தூதுவர் தெரிவித்துள்ளார். அரசியல் அமைப்பு மற்றும் வெளிப்படை தன்மையை மதிக்கும் சட்டப்பூர்வமான அரசாங்கம் உருவாவதை எதிர்பார்ப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 400-1000 ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி பெருந்தோட்டங்களில் தொடர்பாணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. எனினும் சில பகுதிகளில் தொழிலாளர்கள் இன்று தினம் தொழிலுக்கு சென்றிருந்தனர். கைகூடுமா கூட்டு ஒப்பந்தம். கம்பளை புப்புரச மேல் பிரிவு தோட்ட மக்களும் புப்புரச மணிக்கட்டி சூட்டியங்காடு தோட்ட மக்களும் கவலை ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அன்பான மலையக தொழிற்சங்க தலைவர்களே, பாராளுமன்ற உறுப்பினர்களே, அமைச்சர்களே, நீங்கள் இந்த சந்தர்ப்பத்திலேயாவது நீங்கள் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும். கேகாலை மாவட்டத்திலும் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். ருவான் வெல்ல முரளி ஓயா தோட்டத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. முரளி ஓயா டெஸ்போர்ட் தனிக்ராப் மற்றும் வின்சீட் ஆகிய தோட்டங்களைச் சேர்ந்த தொழிலாளர்களே இவ்வாறு கவன ஈர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர். நாங்கள் எல்லாரும் ஒட்டுமொத்த தொழிலாளர்கள் என்ற ரீதியில் அமைச்சர்கள் சொல்வதையும் கட்சி தலைவர்கள் சொல்வதையும்
கட்சியில் இருக்கக்கூடிய பெரியவங்க சொல்றதை நாங்கள் கேட்க மாட்டோம். இவங்க அவ்வளோ பேரும் சொல்லி 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 நாங்கள் கேட்டு நாங்கள் பைத்தியக்காரன் ஆகிட்டோம். இதேவேளை தெகியோவிட சப்புமல்காந்த தோட்ட தொழிலாளர்களும் இன்று கவலை ஈர்ப்பில் ஈடுபட்டனர். தோட்ட தேயிலை தொழிற்சாலைக்கு அருகில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மாயம் காந்த, உடபாகு, க்ரூன்ஸ் ஆகிய தோட்டங்களைச் சேர்ந்த தொழிலாளர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். எதுக்காக நாங்கள் தொழிற்சங்கத்துக்கு சண்டா பணம் பிடிக்க வைக்கிறோம்? எங்களுக்காக கிடைக்க, ஏன் எங்களுக்காக உங்களுக்கு கிடைக்க முடியாது? இதேவேளை மாத்தளை, கதையூரம் மற்றும் மெல்லவான தோட்ட மக்கள் இன்று வழமை போன்ற தொழிலுக்கு சென்றிருந்தனர். நாங்கள் இஷ்டை கடிச்சிருந்தா எங்களுக்கு அந்த சம்பளமும் கிடைக்காது. இந்த முறை பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு உடுப்பு தாரேன்னாங்க, அதுவும் கொடுக்க இல்லை. இந்த சம்பளத்தில் தான் நாங்கள் அந்த உடுப்பும் எடுக்கணும். அதனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். 1000 ரூபாய் அடிப்படை சம்பளத்தை வலியுறுத்தி கொடுக்கலை ஸ்டானிக் கிளிப் தோட்ட மக்கள் இன்று கவலை ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தோட்ட தேயிலை தொழிற்சாலைக்கு அருகில் இந்த கவலை ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சுமார் ஒரு மணித்தையாலும் கவலை ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு கொடுக்கலை ஸ்டானிக் கிளிப் தோட்ட மக்கள் பின்னர் தொழிலுக்கு சென்றதாக எமது செய்தியாளர் கூறினார். இதேவேளை கம்பளையில் உள்ள அனைத்து பெருந்தோட்டங்களைச் சேர்ந்த தொழிலாளர்களும் பணிபகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். வேலுக்குமார் அவர்களும், ராதாகிருஷ்ணன் அவர்களும், மனோகணேசன் அவர்களும், திகாமரம் அவர்களும் கூறினார்கள், நாங்கள் உங்களிடம் இந்த 1000 ரூபாய் சம்பளத்திற்கு ஒத்துழைக்க போவதில்லை என்று. நீங்கள் 3.5 வருட காலமாக இருந்தீர்கள், எங்களுக்கு என்ன செய்தி கொடுத்திருக்கின்றீர்கள்? நாங்கள் அந்த 1000 ரூபாய் தரும் வரைக்கும் நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருப்போம். எங்களுக்கு உடனடியாக அந்த கட்சியில் இருக்கவங்க, அரசாங்கத்தில் இருக்கவங்க 1000 ரூபாய் பேசி கொடுங்க. புசல்லாவு, ஸ்டெலன்பர்க் தோட்டம் மற்றும் டெல்டா தோட்டத்தைச் சேர்ந்த மக்களும் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தெனியாய மதுகோவை சந்தையில் இன்று தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 1000 ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்குமாறு வலியுறுத்தி இவர்கள் கருப்புக்கோடி போராட்டத்தை முன்னெடுத்தனர். அரசியலுக்காரங்கள் திகாம்பரம், வடிவேல், சுரேஷ், ஆறுமுகம், தொண்டமா எல்லாம் சும்மா அந்த ஆளுங்களை ஏமாத்தி பொழைச்ச வராதிங்க. எங்களுக்கும் நாங்களும் படிச்சிருக்கோம், ஸ்கூலுக்கெல்லாம் போயிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்கூலில் பின்புக்க படித்த நேரம் தான் ஆளுங்களை இந்த மாதிரி வச்சு ஏமாத்தி பொழைச்சிருங்க. ஸ்டெதன் தோட்டத்தில் ஒரு சாரார் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்ட நிலையில் மற்றும் ஒரு சாரார் வேலையில் ஈடுபட்ட ஸ்டெதன் தோட்டத்துக்கு சொந்தமான தேயிலை குழந்தினை ஏற்று செல்லும் டிராக்டருக்கு சிலர் இடையூறு விளைவித்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். புலத் கோபிட்டி கிருப்பூர்வ தோட்டத்தில் தொழிற்சாலைக்கு ரப்பர் பாலை ஏற்றி வந்த டிராக்டர் ஊழியர்களால் திருப்பி அனுப்பப்பட்டது. பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு உள்ளமையினால் ரப்பர் பாலினை இறக்க முடியாது என ஊழியர்கள் தெரிவித்தனர். இதன் காரணமாக ரப்பர் பாலை ஏற்றி வந்த டிராக்டர் திரும்பி சென்றது. கை கூடுமா, கூட்டு ஒப்பந்தம். அரசியல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் சில அடுத்து. ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றம் தொடர்பில் பெரும்பான்மை தொடர்பில் கனவு காண்கின்றாரே தவிர நாட்டு மக்களின் நம்பிக்கை குறைவடைவது தொடர்பில் சிந்திக்கவில்லை. நாட்டின் இறையாண்மை என்பது பாராளுமன்றத்தில் உள்ள 225 பேரா நாட்டு மக்கள் வெளியில் உள்ளார்கள். அரசியல் பிச்சைக்காரர்கள் தமது மடியில் ஏதாவது விழும் வரை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். மக்களின் இறைமையை நசுக்க முடியாது. மக்கள் ஏமாற்றப்பட்ட நிலையில் உள்ளார்கள். அதன் காரணமாகவே அரசியல்வாதிகளின்றி மக்கள் இன்று சுயமாக வீதியில் இறங்கியுள்ளார்கள். அதுவே நடைபெற வேண்டும். தேர்தல் வேண்டும் என கூறியவர்கள் இன்று சத்தமில்லாமல் இருக்கின்றார்கள். நாங்கள் தேர்தலுக்கு தயார். அமைப்பாளர்களாக ஜம்பவான்களாக இருந்தவர்கள் இன்று முகம் மாற்றமடைந்துள்ளன. மொட்டும் இன்று வாடியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்திலிருந்து விலக்கப்பட்டு தற்போது அதிகாரத்திற்காக பலவித நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவம் நாட்டின் பொருளாதாரம் அதை போன்று நாட்டின் சுயாதீன தன்மையை காட்டிக் கொடுக்கும் நிகழ்ச்சி நிரலில் இறங்கியுள்ளது. அதிகாரத்தினை பாதுகாப்பதற்காக எந்த ஒரு காட்டிக் கொடுப்புக்கும் அவர்கள் தயார் நிலையில் உள்ளார்கள். அனைவரும் தாய்நாடு தொடர்பில் கதைக்கும் போது அவசர தீர்மானமிக்க இடத்தில் உள்ளோம். நாடு தொடர்பில் சிந்திக்க தவறியதால் இன்று நாடு ஓரிடத்தில் நின்றுள்ளது. நாட்டின் நிர்வாகத்துறை இல்லை, நாட்டின் அரசாங்கம் இல்லை, பிரதமர் இல்லை, நிர்வாகம் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கவின் நாடகம் எமக்கு தெரியும். இதுவரை நாட்டிற்கு செய்தது ஒன்றும் இல்லை.
மக்கள் ஆணை கிடைக்க வேண்டும் என்பதற்காக விகாரை பள்ளி தேவாலயத்திற்கு பின்னால் செல்கின்றார். தகுதியானவர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்புமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாட் பதியுதீன் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்றிருந்தார். ஊழல் ஒழிப்பு செயலணியின் படையணியின் நடவடிக்கை பணிப்பாளர் நாமல்குமார பிரமுகர்கள் சிலரை கொலை செய்வதற்கான சதி தொடர்பில் கடந்த வாரம் தகவல்களை வெளியிட்டிருந்தார். அவர் வெளியிட்ட தகவலுக்கு அமைய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தாக்கல் செய்த முறைப்பாட்டிற்கு அமைய இன்று முன்னாள் அமைச்சரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. என்னுடைய பெயர் இந்த கொலைப்பட்டியலிலே இந்த சதியில் இருக்கின்றது தெரிந்தவுடன் எனக்கு இருந்த முழு பாதுகாப்பும் இன்று நீக்கப்பட்டு ஒரு சதி செய்யப்பட்டுள்ளது. எனவே இது சம்பந்தமாகவும் கவனம் எடுக்குமாறு நான் சிஐடியிலே முறைப்பாடு செய்திருக்கிறேன். அந்த விளையாட்டோட நியூஸ் ஃபர்ஸ்டின் நிறுவனத்திற்கான அனைத்து செய்தி அறிக்கைகளும் நிறைவுக்கு வருகின்றன. நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையை நாளை காலை 6:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.